ரசிக்கிறேன். பொறுமை பொறுமை இரு, அண்ணன் சாத்திருக்கு, உள்ளதான் இருப்பான்னு நினைக்கிறேன். பார் சாரதி, பாஸ் மாட்டேங்கிறான், எல்லாம் திறந்துடா. பார் சாரதி, யார் வேணும்? ஏங்க இங்கே பொன்புதிர் கூட்டம் கிரிதர பார் சாரதி. என்ன கூட்டம்? இங்கே மெக்கானிக் ஒருத்தர் ஒல்லியா ஹைட்டா. ஆ பாரு சாரதி. ஓ பழமா? ஆ ஆ, அதுக்கு நேற்று நைட்டு கரண்ட் ஷாக் அடிச்சு ஆம்புலன்ஸில் தூக்கி போட்டு போயிருக்காங்க. ஷாக்கா? அதுக்கிட்ட ஏதாவது பொருள் கொடுத்துருக்கீங்களா? நான் கூட மிக்சி கொடுத்துருக்குறேன், அது எப்போ ரெடியாகி வருமோ என்னன்னு தெரியல. ஏங்க என்னாச்சு? காயில் போயிடுச்சுப்பா. அது இல்லைங்க, பழத்துக்கு என்னாச்சு? அது என்னன்னு தெரிலப்பா. என்னடா என்ன பண்ணலாம்? ஏய் குடிக்க நச்சத்திரா சொல்றது இரும்பு குச்ச, நானே சாவடிச்சிடணும். கொஞ்சம் சேரானுக்கு பாரு ஆஸ்கல். டாக்டர் பழம் உள்ள டேபிள் மேல வைப்பா. டாக்டர் பார்த்து சாருது, பார்த்த சார். அதான் டாக்டர் அந்த ஷாக் அடிச்ச கேஸ். ஓ அதுவா? அந்த தல்மல ஹை வோல்டேஜ் ஷாக் அடிச்சிருப்பா, அதனால கோமால போயிட்டாரு. ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம், இப்போ வந்து சொல்ல முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணணும். எப்போ வேணாலும் நேரத்து வரலாம், வராம கூட போகலாம். கன்னிராசிக்காரங்களுக்கு கரண்ட்ல கண்டங்கிறது சரியா போச்சு, இதே யாரால மாத்த முடியும்? டேய் நம்மளால மாத்த முடியும்டா. எப்படிடா? இந்த மிஷினை வச்சுக்கிட்டு அவனுக்கு ஷாக் அடிச்ச நேரத்துக்கு முன்னாடி போனா அவனை காப்பாற்ற முடியும். ஏன்டா அவ்வளவு அசால்ட்டா சொல்ற? உனக்கு ஓட தெரியுமா? டேய் அதுக்கு பேர் ஓட்டுறது இல்லடா, ஆப்ரேட்டிங் சொல்லணும். அதான் அது உனக்கு தெரியுமா? டேய் விளையாட்டுலடா, அவனுக்கு ஹெல்ப் பண்ண போய் நம்ம தேவையில்லாத பிரச்சனை மாட்டி போறோம். டேய் அவன் நமக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னான்டா. நான் போறேன், நீ வரியா இல்லையா? வரேன். அவனுக்கா இல்லை உனக்கா? இதேடா கொண்டு வந்து வெளில வச்சிருக்க. டேய் நேற்று டைமுக்கு போனால் பார்த்து சாரதி உள்ளே இருப்பான். ஆமாம்ல, இப்படி தானே ஆப்ரேட் பண்ணா? ஆமாம், நேற்று நம்ம கிளம்பும்போது என்ன டைமு? 3 மணி இருக்கும். ஆ கால கரெக்டா வந்துருவோம். தேவையில்லாத பிரச்சனை மாட்டோம், அவன் ஹெல்ப் பண்ண வந்து நம்ம மாட்டி நினைச்சு சைலண்டா இரு. வேலை இல்லாத வெட்டி பசங்களுக்கு டைம் மிஷின் கேக்குதா? ஃபில்டர்ட் இடியட்ஸ். மீட்டிங் மிஷின், இந்த ஆக்சிடென்ட் ஸ்டாப் பண்ணிட்டேனா இந்த மீட்டிங் அவார்ட் ஆகிடும். அப்போ இந்த மிஷின் எனக்கு தான் சொந்தம். எஸ் ஓவர். டேய் நம்ம அனுப்பிச்சுட்டு என்ன அருமையா பிளான் பண்ணிருக்கோம். டேய் அவன் சும்மா எடுக்கலாம் மாப்பிள. டேய் இரா, இதையே மாற்றவே வேண்டாம், ரெடிக்கு மட்டும் பாரு. ஒயந்தான் துரோகி. டேய் யோசிரா இரு,
டேய், உள்ள என்ன தாண்டா பண்ணிட்டு இருக்கீங்க? வெட்டியா தூங்கறதுக்கு வெளியில வந்து வெங்காயமாவது உரிச்சு தரலாம்ல? இவனங்களா எங்க ஊருக்கு போறாங்க? தங்கம் விலை இன்று சவரனுக்கு ஒரே நாளில் 2000 ரூபாய் அதிகரித்துள்ளது. மத்திய அரசு விதித்துள்ள புதிய வரி கொள்கை மற்றும் சுங்க வரி அதிகரிப்பின் காரணமாக இந்த விலை உயர்வு ஏற்பட்டுள்ளதாக நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது? என் கல்யாணத்தப்ப பவுனே 1000 ரூபாய் தான். ஏமா, உன் கல்யாணத்தப்பவே 1000 ரூபாய்னா பாட்டி காலத்துல பவுன் என்ன விலை வித்துருக்கோம்? அப்ப என்ன ஒரு 50-60 ரூபாய் இருந்திருக்கும். ஆனா அப்ப அதுவே பெரிய காசு தானடா? அது அப்போதானே பெரிய காசு. மாட்டுக்கொட்டையில தான் வீடே கட்டிருக்கீங்க? ஏய், இவ்வளவு தூரம் மட்டும் பாட்டியை பார்த்துக்கலாமா? சமூகத்துக்கு எந்த ஊரு? சென்னை. சென்னையா? மெட்ராஸ். ஓ, நகை யாருக்கு? உங்களுக்கு? உங்கள் வீட்டுக்கார அம்மாவுக்கா? வீட்டம்மாவுக்கு. வீட்டம்மாவுக்குன்னா கல்லட்டிகை, ஆரம், காசு மாலை, கல் வளையல், பெரிய முக்குத்து நிறைய இருக்கு. டே பொடியா, நகையெல்லாம் எடுத்து காட்டுறா. இங்கே வர்ற அதர்வா. சார்வாள், நகையெல்லாம் சுத்த பவுனாக்கும். பொறுமையாக பாருங்க, எது வேணுமோ எடுத்துக்கோங்க. நாங்கள் இது எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். எல்லாத்தையுமே வா. இது மொத்தம் 50 சவரன் வருமே. எங்கள்கிட்ட 100 சவரனுக்கே பணம் இருக்கு. சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு, தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுடுங்க. டேய் பொடியா, இங்க வாடா, ரெண்டு சர்பத்தை வாங்கிட்டு வாடா, சீக்கிரம் ஓடு ஓடு. உங்களுக்கு பாகவதர் பிடிக்குமா இல்லை கிட்டப்பா பிடிக்குமா? எங்களுக்கு எப்பவுமே ரஜினி தான் பிடிக்கும். ரஜினியா? யார் அவர்? சூப்பர் ஸ்டார். எந்த படத்தில் நடிச்சிருக்கார்? ஆங்கிலேய நடிகரோ? ஆங்கில நடிகர். கடக்கார யார்? புதுசா இருக்கு. சமூகம் பெரிய இடம் சார். ஓ, நல்லது. 2500 ரூபாய் சார். வாழ். டேய் குரா. நாங்கள் வெளிநாட்டு ரூபாய் வாங்குறது இல்லை. இது நம்ம ஊர் பணம் தாங்க, 100 ரூபாய். நம்ம ஊர் பணம் 100 ரூபாய் இதான். ஓ, இதான் கள்ள நோட்டா? 50 சவரன் கேட்கும் போதே சந்தேகப்பட்டேன். பிடிக்க சார் இவனை. ஏய் தடியா, வந்து பிடிறா இவனை, பிடிங்க. ஏய், இந்த பொட்டியில் என்னடா வச்சிருக்கீங்க? பின்னாடியே வந்துறமா. நீ வேலைக்கு போறத கெடுக்கறதே அவன்தான்டா. சிக்கன் செய்யறனக்கே கரெக்ட்டா மூக்கு வெறுத்த மாதிரி வந்து நிக்கிறான். ஆமாடா, ரொம்ப தப்பான டைம் தான் வந்துருன்னு நினைக்கிறேன். என்ன பாரு, ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் அவன் திங்கிற சோத்துல நான் விஷத்தை வைக்கல, அப்பதாண்டா அவனுக்கு புத்தி வரும். அதெல்லாம் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டான். இன்னைக்கு நான் செஞ்சு காட்டுறேன் பாரு. மச்சி, சாப்பிட்டு போலாமா? ஆ, புலி வாப்பா, உட்காரு, சாப்பிட்டு போயிடலாம். அம்மா, அதெல்லாம் வேணாமா, எங்களுக்கு நேரம் ஆகுது, நான் கிளம்பணும். படா, அஞ்சு நிமிஷம் சாப்பிட்றதுக்குள்ள என்ன அவசரம்? புலி, அது அம்மா சும்மா தமாசா சொன்னதுரா. எது? சோத்துல விஷம் வைக்கிறது உங்களுக்கு தமாசு? லேட்டானாலும் பரவாயில்லப்பா.
வெளியில எங்கேயும் சாப்பிடாதீங்க, வீட்டுக்கு வந்துடுறேன். வருவோம் கரெக்டான டைம் தான். ஏய் நீயே தொடடா தலை. ராணுவத்தை சேர்ந்த A400M ரக விமானங்கள் மட்டுமல்லாமல் சரக்கு விமானங்களும் இந்த சாகச நிகழ்ச்சியில் பங்கேற்றன. டேய் புலி, சிக்கன் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், சாப்பிட்டு போட. வேண்டாமா, சாப்பிட்டா போயிடுவேனே. நினைச்சாலே எரியுதுடா. அவனுக்கு வயித்துல அல்சரமா, அதை சொல்றான். டேய் என்னடா அது? ஏன் கண்ணாடிதான் உனக்கு எப்படிடா கிடைச்சது? அது உள்ள இருந்ததுமா. டே ஒரு மாசமா நான் வீடு முழுக்க தேடி கிடைக்காது, உனக்கு எங்க இருந்தா கிடைச்சது? அது புலி வெட்டி சுத்துற அருள் வெத்தலையெல்லாம் மை போட்டு கண்டுபிடிச்சோம். டே இங்க இருந்து ஹைடெக்ஸ் மை எடுத்துன்னு போனது நீ தானே? ஆமா, வெத்தலைக்கு என்னடா பண்ண? என்னம்மா என்ன பேச வைக்கிறீங்களா? எப்பாரா இந்த சித்தர் வேலையெல்லாம் வெளியில வச்சுக்க. ஒரு படியா ஒரு வேலையை செஞ்சு புடைக்கிறத விட்டுட்டு இப்படி வெட்டியா? நாலுல இருந்து புதுசா தொழில் பண்றோம். தொழிலா? என்ன தொழில்?